MCR Wonder White Collection. இங்கே இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் இருந்த முக்கிய தலைவர்களுடைய சிந்தனையின் காரணமாக நாம் இது போல சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளாம் படிச்சு முன்னேறி மேலே ஏறி வந்துடும். அப்படி வந்தவங்க தான் ஃபெலிக்ஸ், அப்படி வந்தவன் தான் அமீர். இதை அவர்கள் எதிர்பார்க்கல, இது அவர்களுடைய கண்களை உறுத்துது. தொழில் எங்ககிட்ட இருக்குங்க, உங்களுக்கு என்ன தொழில் அதை சொல்லுங்க. மலம் மல்லுவது, கழிவு நீர் சுத்தம் படுத்துவது, சாக்கடை சுத்தம் பண்ணுவது அரசு வேலை. அந்த தொழிலை, அந்த திறனை நீங்க எல்லா சமூகத்துக்கும் கற்றுக் கொடுப்பீங்களா? இப்பத்தான் ஓராசிரியர் பள்ளி, ஆரம்ப பள்ளி, அங்கன்வாடி, சத்துணவு கூடம்னு கொண்டு வந்து போராடி நாங்கள் கொண்டு வந்து உருவாக்கி வைப்போம். நீங்க தொக்குனாப்புல மேல வந்து எல்லாத்தையும் தொடச்சி செஞ்சுட்டு போவீங்களா? ஒரு நடிகர் சொல்லி தான் கேட்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தால் கூட நல்ல விஷயத்தை யார் சொன்னேன்னா, நடிகர் எஸ் வி சேகர் சினிமாவிலையும் நாடகத்திலையும் பிழைக்கிறது என் காசுலையா? தான் உட்காந்துருக்க இடத்துக்கு பின்னாடி வந்து ஐயா மோடியோடைய புகைப்படத்தோடு வச்சுக்கிட்டா நீங்கள் ஒன்றும் தேசத்துக்கு தராயிருங்களா? தேசம் உங்களுடையதாயிருமா? கொடுக்கவே முடியாது. இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நீங்க வந்து சூர்யா விமர்சனம் பண்ணிட்டா, சூர்யாவை அறவேக்காடுன்னு சொல்லிட்டா நீங்க முழு வேக்காடு ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா? சூர்யா என்றது ஒற்றை மனிதன் இல்லை, அவன் தமிழ் சமூகத்தின் அடையாளம். மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒவ்வொருமே தமிழ் சமூகத்தின் அடையாளம் தான். இந்த சமூகத்தில் பிறந்து அந்த உணர்வு இருந்ததுனாலதான் சூர்யா அதை பேச முடியும். ஆனா இந்த மக்களிடம் இருந்து சுரண்டி பெற்று மக்களை ஏமாற்றுவதற்காக எஸ் வி சேகர் எழுத்து பேசுறாரு. நீங்க ரெண்டு பேருமே நடிகர்கள் தான். ஏறி வந்து மூணு தலைமுறை தான் ஆகுது, நான் இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் மேலே, வேரோட வெட்டுறான்றீங்க. வணக்கம். வணக்கம். புதிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு விவாதம் இன்றைய சமூகத்தில் கொஞ்சம் தீவிரமடைஞ்சிருக்கு. வெகு நாட்களாக அந்த வரைவறிக்கை கொடுக்கப்பட்ட போதே அந்த விவாதம் தொடங்கிருச்சு. சமீபத்தில் நடிகர் சூர்யா அதை பற்றிய கருத்து மேடையில் தெரிவிக்கும்போது அவருக்கு எதிர்கருத்து, பாஜகவினர் அதிமுகவினர் சார்ந்தவங்க அவருக்கு எதிர்கருத்து தெரிவித்தாங்க. சமூகத்தில் ஒரு விவாதமாக இன்றைக்கி மாறியிருக்கு. நடிகர் சூர்யா வந்து தெரியாமல் பேசுகிறாரு, அறவே காட்டுத்தனமாக பேசுகிறாருன்னு ஒரு அமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. சூர்யா அமைதியாக இருக்காதீங்க அப்படின்னு மக்களை சொன்னதை அது வன்முறை தூண்டும் விதத்தில் இருக்குது அப்படின்னு எச்ராஜா சொல்கிறாரு. அதில் உங்களுடைய பார்வை என்ன? இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, புதிய பாரதம், டிஜிட்டல் இந்தியா. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் புதிய அப்படின்ற பெயர் தாங்கியிருக்குமே தவிர அது எல்லாமே ரொம்ப பழைய கொள்கை தான். அதை முதல்ல நம்ம விளைவிக்கணும். அது புதியன்னு பெயர் சொல்லுவாங்க, புதிய கல்விக் கொள்கைம்பாங்க, ஆனால் புதிய சித்தாந்தம்னு சொல்லுவாங்க, புதிய சிந்தனைன்னு நம்மக்கிட்ட விதைக்க நினைப்பாங்க. இது எல்லாமே அடிப்படையான ஆர்எஸ்எஸ்ஐ அடிப்படையாக கொண்ட, இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட, சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவங்களை தான் நம்ம முன்னாடி எடுத்து வருவாங்க. இதுதான் வரலாற்று உண்மையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கடந்த ஆட்சியிலையும் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே புதுசு கிடையாது. உணவு விஷயத்திலேருந்து, உடை விஷயத்திலேருந்து, வணக்க வழிபாடுகள்லேருந்து, கல்வி விஷயத்திலேருந்து அவங்க எதை அடிப்படையாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, அந்த சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, பிரம்மனுக்கு தலையில் பிறந்தவன், வயிற்றில் பிறந்தவன், காலுக்கு கீழே பிறந்தவன், இந்த தத்துவத்துக்குள்ளே தான் இருக்கும். இதை தாண்டி அவர்கள் எதையுமே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய இலக்கு அதுதான், அதை நோக்கிய பயணம் தான், அதை தான் நம்ம முன்னாடி கொண்டு வர்றாங்க. அதுக்கு பெயர் தான் வேறு வருது, வேறு சட்டை கொடுக்குறாங்க. இப்போ ராஜாஜி சொன்ன குலக்கல்விக்கும் இதுக்கும் என்ன மாற்றம் இருக்குது? அதுதான் இது. இல்லை, நீங்கள் எந்த வகையில் அதை தொடர்புப்படுத்துகிறீங்க? இப்போது கல்வி என்பது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? குருகுல கல்வி இருந்தது. ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய, அல்லது வேதங்களை ஓதக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தாங்க. நம்மெல்லாம் கற்றுக் கொள்பவர்களாக இருந்தோம். நம்ம ஒரு காலத்திலேயே கற்றுக் கொடுப்பவராக இல்லை, அந்த இடத்துல நம்ம இல்லை. கடவுளுக்கு மிக அருகில் அவங்க இருந்தாங்க, நம்ம கீழே இருப்போம். இதுதான் முந்தைய தத்துவம். 1000 ஆண்டுகளாக மனிதர்களை வந்து சாதிய அடிப்படையில், வர்ணாசிரம அடிப்படையில் அவங்க நம்ம ஆளை நினச்சது ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கும், அதிலிருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கும். கல்வி என்பது இந்தியாவை பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்களை விட, குறிப்பாக தென்னிந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள்லாம், அதுக்கு இங்கிருந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் அரசு பதவிகளில் இருந்ததன் காரணமாக, இங்கே இருக்கக்கூடிய போராட்டக் களத்தில் இருந்த முக்கிய தலைவர்களுடைய சிந்தனையின் காரணமாக நாம் இது போல் சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளாம் படித்து முன்னேறி மேலே ஏறி வந்திருக்கோம். அப்படி வந்தவங்க தான் ஃபெலிக்ஸ், அப்படி வந்தவன் தான் அமீர். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கும்.
இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற இடத்துல பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், இன்னும் என்ன பழங்குடியினர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாத்தியாராக வந்துட்டாங்க, ப்ரொஃபஸராக வந்துட்டாங்க, வழக்கறிஞர்களாக வந்துட்டாங்க, நீதிபதிகளாக வந்துட்டாங்க, ஐஏஎஸ்ஸாக வந்துட்டாங்க, ஐபிஎஸ்ஸாக வந்துட்டாங்க, ஆளுகிற வர்க்கமாக வந்து நிற்கிறாங்க. இதை அவர்கள் எதிர்பார்க்கலை, இந்த வளர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கலை, இது அவர்களுடைய கண்களை உறுத்துது. அப்போது சரிக்கு சமமாக இன்றைக்கி நீங்கள் காம்படிஷன் வச்சிங்கன்னு சொன்னால், சரி நிகர் சமானமாக அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரோடு நம்ம பிள்ளைய போட்டி போட்டி நிற்கிறாங்க. அப்போ இவர்களை எப்படி பின்னுக்கு இழுக்கிறது? என்ன சொல்லி இழுக்கணுன்னா, இனி வேறு எதையோ ஒன்று சொல்லி இழுக்க முடியாது. அப்போ பின்னுக்கு தள்ளுறதுக்கு ஒரு வழியை யோசிக்கிறாங்க. அந்த வழி தான் மருத்துவத்தில் வந்து நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தது. இப்போ மீண்டும் என்ன செஞ்சாங்க நம்ம பிள்ளைன்னா, பல இழப்புகள், உயிரிழப்புகள், அனிதால தொடங்கி இன்னும் பல சகோதரிகளுடைய நம்ம மரணத்துக்கு பின்னாடி எல்லாமே டக்குன்னு நின்றுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு வருஷம் நிறுத்திட்டாங்க. ஒரு வருஷம் நின்று நீ சொல்கிற விளையாட்டை நாங்கள் விளையாட தயாராக இருக்கும்னு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து இப்போ மேலே ஏறி வந்துட்டாங்க. அப்போ என்னடா, நம்ம ஒரு தடை போட்டு இந்த தடையை தாண்டி வர்றாங்களே அப்படின்றதான் அவங்களுடைய இது. அப்போது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முளையிலேயே கிள்ளி ஏறியணும், ப்ளஸ் டூ வரைக்கும் இல்லை வரவிடக்கூடாது, இவங்க எப்படியாவது வந்துடுறாங்க, ஒரு வருஷம் நிறுத்தி வந்துடுறாங்க, அது வரக்கூடாது, மூணாம் கிளாஸ்லேயே முடிச்சிடணுன்றேன், அஞ்சாம் கிளாஸ்லேயே முடிச்சிடணும், எட்டாம் கிளாஸ்லேயே முடிச்சிடணும், அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே அவனோட அப்பா என்ன தொழில் பார்த்தான், பாட்டை என்ன தொழில் பார்த்தான், சொந்தக்காரன் என்ன தொழில் பார்த்தான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே தள்ளி விட்டுறணும். இல்லை, அது திறனை அறிந்து கொள்வதற்கான தேர்வு. என்ன திறனை? சரி, திறனை அறிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து முடி திருத்துறவராக இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்போது இந்த சமூகத்தில் வந்து மூணாம் கிளாஸ்லேருந்து படிக்கிற எல்லா ஐந்தாம் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அனைத்து சமூக மக்களும் முடி திருத்துறத அந்த திறனை கற்றுக் கொடுப்பீங்களா? சாக்கடை சுத்தம் பண்ணுற திறனை கற்றுக் கொடுப்பீங்க? அது தொழில் தானே, அரசு வேலை தானே. இன்றைக்கி கார்பரேஷன் நகராட்சி என்பது மாநகராட்சி என்பது அரசு வேலை தானே. நீங்களாம் தனியார் வேலையை சொல்கிறீங்க, தச்சு வேலை, பெயிண்டர் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலை, நான் சொல்கிறது அரசு வேலை. குப்பை கூட்டுறதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா எல்லா சமூக மக்களுக்கும்? மலம் மல்லுவதைக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா, பாடமாக வைப்பீங்களா? அது இன்றைக்கி அரசு வேலை. நான் கொச்சைப்படுத்துகிறதா நீங்கள் நினைக்க வேணாம். மலம் மல்லுவது, கழிவுநீர் சுத்தப்படுத்துவது, சாக்கடை சுத்தம் என்பது அரசு வேலை. அந்த தொழிலை, அந்த திறனை நீங்கள் எல்லா சமூகத்துக்கும் கற்றுக் கொடுப்பீங்களா? விருப்பப்பட்டவங்க தானே, எது எது அவங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்போவே நாங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னங்க புதுசாக எங்களுக்கு ஒரு விருப்பமான வாழ்க்கையை கற்றுத்தரீங்க? இப்போவே நாங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த நூற்றாண்டுக்குள்ளே தான் ஒரு எனக்கு என் அறிவுக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளாக தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகம் சந்திச்சிருக்கு. முனையிலேயே கிள்ளி எரிகிறது. மூணாம் கிளாஸ்லேயே ஒருத்தரை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லை படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தப்படுத்தாதீங்கன்றாங்க. புரியலை, படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா? ரெகுலராக படிக்கிற எஜுகேஷனுக்கும் அந்த தேர்வு முறைக்கும் தொடர்பு இல்லை. அப்போ ஏன் அதை கொண்டு வரீங்க? சம்மந்தம் இல்லாத ஏன் கொண்டு வரீங்க? தொழிற்கல்வின்றது வந்து மாணவர்கள் ஏங்க, தொழில் எங்ககிட்ட இருக்குங்க, உங்களுக்கு என்ன தொழில் அதை சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் இருக்குங்க. நான் சொல்கிறல்ல, முடி திருத்துறது, மலம் மல்லுவது, கழிவுநீர் சாக்கடை சுத்தம் பண்ணுவது, தச்சு வேலை செய்கிறது, இரும்பு அடிக்கிறது, இன்னும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறது, கட்டடம் கட்டுறது, இது எல்லாமே என் சமூக மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் தானேங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்கன்றேன். இதெல்லாம் உங்கள் தொழிலா? இதிலெல்லாம் விற்பனர்களா, முதன்மையானவர்களா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். விவசாயம் பார்க்குறது, மாடு ஓட்டுறது, இது எல்லாமே என் தொழில் தானே. இந்த தொழிலை என்ன எனக்கு நீ புதுசாக பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர போகிறேன்னு கேட்குறேன் நான். இதுதான் எனக்கு கேள்வி. படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுங்கன்றீங்க. எல்லோருக்கும் சமமான கல்வி தாங்க இங்கே தேவை. நீங்கள் சொல்ல வர்ற என்ன புதுசாக எனக்கு தெரியாததை என்ன நீங்கள் கற்றுத்தர போகிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இது எல்லாமே என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களான்னு தான் கேள்வி. நீங்கள் பார்க்குறீங்களா இது வரைக்கும் இந்த தொழிலில், நான் சொல்லக்கூடிய இந்த தொழிலில் உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? அதை முதல்ல எனக்கு அடையாளம் காட்டுங்க. விளையாட்டுனா நீங்கள், கர்நாடக இசைனா கர்நாடக இசை தான் முதன்மை, அது நீங்கள். எழுத்தாளர்கள்னால் நீங்கள் தான் முதன்மையானவர்கள், விமர்சகர்கள்னால் நீங்கள் தான் முதன்மையானவர்கள், அறிவாளிகள்னால் நீங்கள் தான் முதன்மையானவர்கள். எல்லாத்துலேயுமே எப்படி வந்தது உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது? எப்படி நீங்கள் தான் சொல்லுவீங்க அந்த கட்டமைப்பு இன்றைக்கி மாறி இருக்குன்னு. ஆ, அதை மாத்திரை தான் இப்போ உங்களுக்கு பிடிக்கல, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இசை என்பது என் குரலிலிருந்து, என்னுடைய சமூகத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக, நீங்கள் தொட்டாலே தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து பிறந்து வந்தவன் ஒருத்தர் இசை ஞானின்னு சொல்லப்படும் போது உங்களுக்கு வேதனையாக இருக்காது. என்னடா சங்கீதம் என்பது நம்ம குடும்பத்திலிருந்து வந்தது நினச்சா, இங்கேருந்து ஒரு இசை ஞானி வர்றாரு, இங்கேருந்து ஒரு இசை புயல் வர்றாரு, இப்போத்தான் ஓராசிரியர் பள்ளி, ஆரம்ப பள்ளி, அங்கன்வாடி, இதெல்லாம் நாங்கள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக சத்துணவு கூடம்னு கொண்டு வந்து போராடி நாங்கள் கொண்டு வந்து உருவாக்கி வைப்போம். நீங்கள் தொக்குனாப்புல மேலே வந்து எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டு போவீங்களா? நாங்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக போராடி அந்த இடத்த அடைஞ்சிருக்கு.
ஓராசிரியர் பள்ளி வந்து எத்தனை நூற்றாண்டு ஆக போகுது? எல்லாமே இப்போ வந்ததுங்க. இப்போ வந்ததே உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ எவ்வளோ ஆண்டு காலமாக எங்களை அடிமையாக வச்சுருந்துருப்பீங்க சிந்தனையில்? அதுதான் அவர்களுக்கான வேதனை. அதை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து 125 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை ஒரு காதுங்காது வச்ச மாதிரி முடிக்க ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ணும் பொழுது ஒரு நடந்த ஒரு விஷயம்தான் நடிகர் சூர்யாவுடைய இந்த மேடை பேச்சு. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நடிகர் சூர்யாவுடைய மேடை பேச்சுன்னா இந்த பேச்சுக்கும் இந்த விமர்சனத்தையும் சொல்வதற்கு தகுதியானவராக பார்க்குறேன் சூர்யாவை. நான் நடிகர் சூர்யா என்பதை பார்க்கல. ஒரு சூர்யா என்பவர் கிட்டத்தட்ட தன்னுடைய தகப்பனார் காலகட்டத்திலிருந்து தொடங்கி ஒரு 40 ஆண்டு காலமாக கல்விக்கு அவர்களால் முடிந்தளவுக்கு ஏதோ ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் முதல் மாணவனுக்கு 10,000 ரூபா என்னமோ கொடுப்பாங்க சிவகுமார் அறக்கட்டளை. அதை நடிகர் சூர்யா தான் ஒரு நடிகராக அதிக சம்பளம் பெறக்கூடியவராக இந்த மக்கள் மத்தியில் வெற்றி பெற்ற உடனே அதை அழகாக ஃபார்ம் பண்ணி அகரம் ஃபவுண்டேஷன்னு சொல்லி இன்னும் அதை விரிவாக்கி பல்வேறு மாணவர்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட அவரே ஒரு 15 முதல் 20 ஆண்டுகளாக அதனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். இப்போ நடிகர் சூர்யா பேசிய வேறு ஏதாவது ஒரு கருத்தாக இருந்தால் கூட நான் இதை குறித்து சொல்லாமல் தவிர்த்துருக்கலாம். நல்லா தெரிஞ்சவர், என்னை விட உங்களை விட அவரை இன்னைக்கு விமர்சனம் செய்கிறவர்களை விட 20 ஆண்டுகளாக அந்த கல்வியாளர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கார். மாணவர்களுடைய கல்வித்தரம் பற்றின புரிதலோடு இருக்கார். புரிதலோடு இருக்கிறதுனால தான் சூர்யா கண்டுபிடிக்கலை இதை. சூர்யாவிற்கு சூர்யாவின் எண்ணம் தெரிந்து சூர்யாவின் நடவடிக்கைகளை உணர்ந்த உண்மையான கல்வியாளர்கள் அவருக்கு இதை போய் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பொதுவெளியில் பேசுங்க, இதை நீங்கள் பொதுவெளியில் கொண்டு வந்தால் தான் சரியாக வரும், அடுத்த தலைமுறையவே அப்படியே அழிக்க நினைக்கிறாங்கன்னு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட கல்வியாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அதை சொன்னதை சூர்யா நினச்சிருந்தா அவர் நினச்சி இது என்னங்க கவர்மெண்ட் எதுக்கிற வேலை, நம்ம செய்ய முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அவர் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி அசுரபலத்தோடு வந்து நிற்குது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி மத்தியில். அவர் நினச்சிருந்தா நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஆனால் மடியில் கிணறுந்தால் தானே வழியில் பயம் இருக்கும்ன்றது மாதிரி தான் நேர்மையாக இருக்கேன். நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒழுங்காக வரி கட்டுறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்குது. என்னுடைய செயல்களில் நான் சரியானது பாதையில் நான் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும்னு தன் மீது இருக்கக்கூடிய துறை சார்ந்த அந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி பொதுவெளியில் அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அந்த மேடை பேச்சு அதை தான் உணர்த்துது. சூர்யாவுடைய பேச்சு ஏன் பொறுமையாக இருக்கீங்க, இதை எப்படி கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. அப்படித்தான் எனக்கு வந்து தகவல் சொன்னாங்கன்னு அது சொல்கிறாரு. கல்வியாளர்கள் எனக்கு உணர்த்தினாங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இது குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க மேடைகள். குழு அமைச்சு ஒரு அவர் கொடுத்துருக்காரு. அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்னு என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறதே அதுக்காகத்தான்றாரு. அப்போ சூர்யாவுடைய செயல் வந்து மிகச்சரியான தனிப்பட்ட முறையில் சூர்யா மீது கேள்வி வருது இல்ல, என்ன அவருடைய பசங்களை அவர் எங்க படிக்க வைக்கிறாரு, அதுல என்ன எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு? எனக்கு ஆப்ஷனை நீங்க கொடுத்துருக்கீங்க, படிக்க வைக்கிறாரு, அதனால தப்பு இல்லை. சூர்யா மட்டும்தான் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிருக்காரு. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பிள்ளைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க? சூர்யா மட்டும் தன்னுடைய குழந்தைகளை சிபிஎஸ்சியில் படிக்க வச்சது போல வேற பாக்கி எல்லாருமே அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுப்போம், முதல்வர் குடும்பத்தை எடுப்போம், துணை முதல்வர் குடும்பத்தை எடுப்போம், எல்லாருடைய குடும்பத்தினுடைய உறவினர்களும் தன்னுடைய பேர பிள்ளைய பேர பிள்ளைய எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போது சிபிஎஸ்சி தான் தரமான கல்வின்னு மக்கள் மனநிலை அதை நோக்கி போகும்போது எல்லாமே சிபிஎஸ்சி கல்வியை மாற்றிடலாமே அப்படின்னு ஒருத்தர் தனியாருக்கு கொடுத்தது யார்? நாங்களாக கொடுத்தோம். சூர்யா கொடுத்தாரா? அமீர் கொடுத்தாரா? கல்வியை தனியாருக்கு தாரவாத்தது யாரு? நீங்கள் தானே, நீங்கள் தானே தாரவாத்தீங்க. சரி, இவ்வளோ பேசுறீங்க, சிபிஎஸ்சி படிக்க வச்சிருக்காரு, சிபிஎஸ்சி படிக்க வச்சிருக்காரு, நீட்டை ஏன்டா கோச்சிங் சென்டரில் சொல்லி கொடுக்குறீங்க? அதை உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க வேண்டியண்ணே. இல்லை, அரசு பள்ளிகளில் சொல்லித்தராங்களே நீட் கோச்சிங் இருக்கு. எங்கேங்க நீங்கள் இப்போ கோச்சிங்ஸ்? அப்போ எதுக்கு ப்ரைவேட் கோச்சிங் அதை ஸ்டாப் பண்ணுங்க. நீ ஏன் ஆப்ஷனை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். நீ நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை என்ன இங்கேயே சொல்லி கொடு, சமச்சீர் கல்வியிலேயே சொல்லி கொடு. எதுக்கு கோச்சிங் சென்டர் போகணும்? இல்லை, வசதி இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு மட்டும் வசதி இருக்கு கோச்சிங் சென்டர் போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அது போல் அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. அவர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காரு. சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லைன்னா அவரும் அரசு பள்ளிக்கூடத்தெலாம் படிக்க வச்சிருப்பாரு. இல்லை, யார் எதை விமர்சனம் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் அவங்க மீது விமர்சனம் வருதுல்ல. இல்லை, அதுதான் நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே தனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிடுவாங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? கிளீன் இந்தியாவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் தூதுவராக வேணும்னா வேணும், ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார்னா அவரை கேவலமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அவருக்கெல்லாம் அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, சிவகுமார் அவர்கள் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இன்றைய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர் தேவைப்படுறாரு, நல்லா விளங்கிக்கணும். அப்போ அவர் மீது எந்த விமர்சனமும் வராது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சமூகத்து மேலே, உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு அப்போயில் கேட்டிருக்கணும். அப்போ கேட்க மாட்டாங்க.
டிமானிட்டைசேஷனுக்கு இதே நடிகர் சூர்யா அவர்கள் வாழ்த்து தெரிவித்தப்ப அறவைக்காட்டுத்தனமாக பேசுகிறாருன்னு அன்னைக்கு இந்த மந்திரிகளும் சொல்லலை, எங்கள் அக்காவும் சொல்லலை. அன்னைக்கு அவர் தேவைப்படுறாரு. அரசை விமர்சனம் செய்யும்போது மட்டும் இவருக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. நல்லா விளங்கிக்கணும், மக்களுடைய வரிப்பணத்தை தவறான முறையில் சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு மக்களிடமே திரும்ப கொடுத்து வாக்குகளை பெற்று பதவியில் இருக்கிறவர்களுக்கும் தன்னுடைய சொந்த உழைப்பில் நடித்து அந்த பணத்தை கொண்டு பொது வழியில் ஏழை மாணவர்களுக்கு கல்வித்தரத்துக்காக உதவுறவர் ரெண்டு ஒன்றா? நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. அதனால் இதை பேசுவதற்கான தகுதி சூர்யாவுக்கு இருக்கானா? சூர்யாவுக்கு இருக்குது. இந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? மக்களிடத்தில் கொண்டு வந்தது நோக்கம் என்ன? கருத்து சொல்லணும். கருத்தானே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? கருத்து சொல்லக்கூடாதா? அமைதியாக இருக்காதீங்க அப்படின்றாரு. ஆமாம், இதில் என்ன தப்பு? மக்களை தூண்டி விடுறாரு. ஆமாம், கண்ணுக்கு முன்னாடி தவறு நடக்கும்போது தூண்டி விட்டுத்தானே ஆகணும். தவறை எப்படிங்க தட்டி கேட்காமல் இருக்க முடியும்? அப்படி பார்த்தா தூண்டி விடாமல் இருந்திருந்தா சுதந்திர இந்தியாவில் நீங்கள் நான் இருந்திருக்க மாட்டோம்ல. சொல்ல போனால் வன்முறையை தூண்டி விடுறாருன்னு சொல்கிறாரு. அடிக்க சொன்னாரா? வன்முறையை தூண்டவங்கள்லாம் பாட்டில் எடுத்து அடிப்பேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க இங்கே. ஒரு புதிய சித்தாந்தம், நான் சொல்கிறது பழைய சித்தாந்தத்துக்கு புதிய சட்டையை போட்டு கொண்டு வந்து மீண்டும் நிறுவ போகிறாங்க. ஏன்னா இப்போ தாங்க போராடி மேலே வந்து உட்காந்துருக்கேன். 1000 வருஷமாக அடிமையாக இருந்தவன் இப்போ தான் இந்த 60-70 ஆண்டுகளில் மேலே வந்து ஆஃபீஸராக உட்காந்துருக்கான். இவனை திருப்பி கீழே போடான்னு, இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ தோணுது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட ரொம்ப நெருக்கமானவர், தமிழ் தேசியத்தை தொடர்ந்து அந்த கருத்தியில் பயணிக்கிறவர். அவங்க ஒரு கல்விக் கொள்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுலேயுமே கூட எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த திறமை சார்ந்து அவங்க திறமையாக இருக்காங்களோ அந்த வழியில் அவங்கள கொண்டு போகிறது, அதாவது இசையாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அந்த வகையில் அவங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவங்கள கொண்டு போகிறது அப்படின்ற பார்வையை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்ல? சரியாக பார்க்கலாம். மிகச்சரியான கேள்வி. நீங்கள் கல்வி என்பது வெறுமென புத்தகத்தில் இருப்பதை மனப்பாடம் செய்து பதில் தேர்வில் வந்து விடையாக எழுதுவது அல்ல கல்வி என்பது. அது இல்லை, வெறும் புத்தகத்தில் அச்சடித்த புத்தகத்தை பார்த்து அப்படியே படித்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேருந்து ஆன்சர் எழுதுறது இல்லை கல்வி. அதில் மாற்றம் வரணும்னு நம்புகிறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வரணும். நீங்கள் தொழில் கல்வியை நாங்கள் 3வதுலேருந்தே தொடங்குகிறோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களாக இருக்காங்க, வேலை இல்லா திண்டாத்தை தீர்க்கிறதுக்காக. எல்லோருக்குமே படித்தவனுக்கு அரசாங்க வேலையும் ஐடி கம்பெனியில் வேலையும் நினைக்காதீங்க. கார் ஓட்டுறது கூட ஒரு வேலை தான் அப்படின்னு ஏதோ இந்த 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 அரசு இந்த நம்ம மீது மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் காட்டுதுன்னு நான் அப்படி வச்சுருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஃபில்டர் ஏன் வருதுன்னு கேட்குறேன். 3வது, 5வது, 8வது, 10, 12 இந்த 5 ஃபில்டர் ஏன் வருதுன்னு கேட்குறேன் நான். கல்வி, நீங்கள் வந்து தொழில் திறனை மேம்படுத்துங்க, கல்வியோடு சேர்த்து தொழில் திறனை கொண்டு வாங்க. இந்த ஃபில்டர் என்பது அது ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஃபில்டர் ஒரு ஏமாற்று வேலை. ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களை மூடுவது என்பது ஏமாற்று வேலை. 10 மாணவர்களுக்கு குறைவாக இருக்கிற பள்ளிக்கூடங்களை மூடி பக்கத்து ஊருக்கு வான்னு சொல்கிறது, பழங்குடியினர்கள் அவர்கள்லாம் இப்போ தான் கல்வியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிலம் சார்ந்த வாழ்க்கையில் இருந்த கூட மலை சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. அவங்களுக்கு ரொம்ப நமக்கும் பின்னாடி தான் போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்த உடனே அதை முடிச்சு விடணும்னு நினைக்கிறீங்க. இப்போ தான் சேர்ந்துருக்கு உங்களுக்கு, உடனே முடிச்சு விடணும்னு நினைக்கிற இந்த ஏற்பாடு தான் நம்ம எதுக்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலை. அதை வந்து அயோக்கியத்தனம்னு கூட சொல்லலாம். அது ஏமாற்றுகிற வேலைன்னு சொல்ல முடியாது, இது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். அதை மற்ற மாநிலங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்றதை தாண்டி தமிழகத்தில் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்கிறதா நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இதில் சூர்யா சொன்னதில் வந்து எனக்கு இன்னும் ஒன்றை அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா நிறுவியிருக்கிறதன் மூலம் வெளிவந்த உண்மை என்ன தெரியுங்களா? அந்த உண்மையை தான் நீங்கள் பார்க்கணும். சூர்யா பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய கல்வியாளர்கள் குறித்து பேசுனாங்க, போய் சேரலை. கரெக்டாக அதை சூர்யா ஓப்பன் பண்ணி ஏன் சும்மா இருக்கீங்கன்னு கேட்டவொடனே இன்றைக்கி வெடிச்சிட்டாங்க எல்லோரும். அது நியாயமானது தான். ஒரு நடிகர் சொல்லி தான் கேட்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தால் கூட நல்ல விஷயத்தை யார் சொன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சூர்யா போன்ற ஒரு நேர்மையாளர்கள் அதை பேசும்பொழுது ஊடகம் கொடுக்குற முக்கியத்துவம், புதிய கல்விக் கொள்கை பின்னாடி ஒரு பூதம் மாதிரி நம்ம தலையை போட்டு அமுகிக்கிட்டு இருந்ததை வெளிக்கொண்டு வந்தது அந்த ஒரு நிகழ்வு தான். சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனில் பேசின பேச்சு தான் வெளியே கொண்டு வந்திருக்கு. அது சும்மா இல்லை, இல்லைனா நமக்கு அத்திவரதை காமிச்சு அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க. இது நம்ம கண்ணை விட்டு எஸ்கேப் ஆகிருக்கும். மற்ற மாநிலங்களில் எந்தளவுக்கு இதற்கு எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரியாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. இதில் நான் அடிக்கடி எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவேன், அந்த தத்துவம் தான் மீண்டும் இங்கே உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்பது அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி கிடையாது. அதை நல்லா விளங்கிக்கணும். நீங்கள்
இது எல்லாமே ஒரு மாட்டுக்கறி வச்சுருந்தாருன்னு ஒரு அக்களுக்கு அடித்து கொல்லப்படுவார், இப்போ ஒரு தப்ரேஸ் அடித்து கொல்லப்படுவார் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலைன்னா, இதுதான் நடக்குமே தவிர, ஆனால் அந்த கட்சியினுடைய அடிநாதம் அடி சிந்தனை பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானது, அதை தான் நீங்கள் விளங்கணும். அது சிறுபான்மைக்கு எதிரானது இல்லை. பெரும்பான்மை சமூகம் இருக்கு இல்லையா, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு எதிரானது. இவர்களுக்கு எதிரானதுன்னு அதை சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் அந்த இந்து என்கிற ஒற்றை சொல்லில் எல்லோரையுமே அரவணைச்சிக்கிட்டு இது சிறுபான்மையினருக்கு எதிரானது போல் காட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்போ புதிய கல்விக் குழுவில் பாதிக்கப்பட போகிறது யாரு, சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் அந்த சதவீதம் இருக்காங்கல்ல, பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகிறது யாரு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆளதான். அதை தான் நீங்கள் விளங்கிக்கணும். நீட்டுனால சிறுபான்மையினர்களோட நீங்கள் அவங்களோட மக்கள் தொகையில் என்ன ரேஷியோ இருக்கோ பாதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு செயல்லையும் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வைக்கக்கூடிய, மத்திய அரசு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் பெரும்பான்மை சமூகம்தான் பாதிக்கப்படுது. அவங்க உணவு, உடை, உங்களுடைய கடவுள், உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்க முடியாது. நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுரும். அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டிமான்டிசேஷன் கொண்டு வந்தாலும் சரி, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் சரி, எது கொண்டு வந்தாலும் அது பெரும்பான்மை சமூகத்தை தான் முதல்ல தொடக்க நினைக்குது. பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடும் அதே பார்வையோடு பார்க்குறது, கண்டிப்பாக அதோட தானே பார்க்க முடியும். ஏன்னா பொருளாதார அடிப்படையிலாம் பொருளாதாரத்தோட அளவு தெரியல. 8 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபாலாம் வறுமை கோட்டுக்கு கீழேனா நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்னு தான் சொல்லணும். அப்படி தானே பார்க்கணும். ஒரு நாளைய இந்தியனுடைய சராசரி வருமானம், ஒரு நாளையுடைய வருமானம் 35 ரூபா, அந்த குடும்ப நடத்தலாம் நல்லபடியான்னு சொல்லி அவங்க தான் சொல்கிறாங்க. 35 ரூபா எங்கே இருக்குது, வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபான்றது எங்கே இருக்குது, அதான் சொல்லலை. இந்த ஒரு உண்மையை சூர்யா வெளியே கொண்டு வந்திருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இனி வரக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த பார்வை தான் பார்க்கணும், நல்லா விளங்கிக்கணும். இந்த முன்கூட்டியே ஒரு முன்முடிவுக்கு நீங்கள் வந்துடுறீங்கல்ல? இல்லை, நான் ஒரு முடிவுக்கு வரல. நீங்கள் என்ன நல்லதை செஞ்சீங்க, இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரதா இந்த அரசு சொல்லிச்சுங்க, யாராவது தடுத்தாங்களா, யாராவது அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களா? இல்லை. ஏன் தேவைப்படுற விஷயம் தேவைப்படுது, நல்ல திட்டம்னு சொல்கிறீங்க, நல்ல மருத்துவம், சாமானியனுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணுங்கும் போது அந்த திட்டம் சரியானதாக இருக்குது. எதுக்கெல்லாம் வரவே இருக்கிறோம், எய்ம்ஸ் மருத்துவம் கட்டி முடிச்சிட்டிங்களா? இல்லை, இப்போ தானே அடிக்கிறாங்க. கட்டி முடிங்க, சந்தோஷப்படுவோம், வாழ்த்துவோம், அங்கே பயன்பெற்றவர்கள் வாழ்த்துவோம், என் பிள்ளைகளே கூட அங்கே பயன்பெறலாம், நானே பயன்பெறலாம், பயன்பெற்றும் போது நான் வாழ்த்துவல்ல. இந்த அரசால் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் நான் இவ்வளோ பெரிய உயர்தர மருத்துவத்தை நான் பெற்றேன், நான் சர்வதேச அளவில் பணக்காரனுக்கும் கிடைக்கக்கூடிய மருத்துவத்தை நான் பெற்றேன், நான் சந்தோஷப்படத்தானே போகிறேன். நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர்றீங்க, பொதுத் தேர்வு கொண்டு வர்றீங்க, நீட்டு கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் வேணாங்க. கல்வியை அரசு மூலம் ஏற்றுக்குங்களேன் பார்ப்போம், தனியார்கிட்டருந்து புடுங்கிருங்களேன். இதை செஞ்சால் போதுமானதாச்சுலா. நீங்கள் தனியாக ஒரு நவோதயா பள்ளி கொண்டு வர்றதுக்கும், அரசு நடத்துகிற பள்ளிக்கும் நவோதயா பள்ளிகள் நாடு முழுவதும் இருக்கும், தனியாருக்கு கல்வி நிறுவனங்கள் கிடையாது, அப்படி ஒரு அதிரடி சட்டத்தை போடுங்களேன். அதுக்காக தான் நவோதயா பள்ளியை தடுத்து வச்சுருக்குமா? இல்லைங்க, நான் கேட்குறது, நீ நவோதயா பள்ளி கொண்டு வர்றது உன்னுடைய மொழியை எனக்கு திணிக்கிறதுக்கு, நீ சமஸ்கிருதத்தை எனக்கு கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையிலே சமஸ்கிருதத்தை தான் ரொம்ப மேலோங்கி நிற்கிறதா அந்த வரைவு சொல்லுது. மொழியை ஏன் என் மேலே திணிக்கிறீங்க? மக்களுக்கு எதிரான இது போன்ற திட்டங்களை வரும் பொழுது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அக்கா தமிழிசையில் தொடங்கி பாக்கி எல்லாருமா யாருமா வேணாலும் இருக்கட்டும், அஞ்சல் வழி தேர்வில் வந்து ஹிந்தியில் எழுது, இங்கிலீஷில் எழுது, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். என் மாநிலத்தில் எப்படிங்க நான் இன்னொரு 2 மொழியில் என் தாய்மொழி அல்லாத ஒரு தேர்வை எப்படிங்க எனக்கு நான் எழுத முடியும்? ரெண்டுமே எனக்கு அந்நிய மொழிங்க, ஹிந்தியும் எனக்கு அந்நிய மொழி, ஆங்கிலமும் எனக்கு அந்நிய மொழிங்க. அந்நிய மொழியில் போய் என்னை பரிச்சை எழுதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இது போன்ற தொடர்ந்து அவர்கள் இந்த அயோக்கியத்தனத்துக்கு, ரயில்வேல முன்னாடி ரயில்வேல இதே போல தான் ஆங்கிலமும் ஹிந்தி தெரிஞ்சாதான்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த அயோக்கியத்தனத்துக்கு தொடர்ச்சியாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இங்கே தமிழக நிர்வாகிகள். நிர்வாகிகள் மட்டும் இல்லைங்க, பேசுகிறது மட்டும் முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் தைரியமாக பேசுகிறாங்க, விவாதம் பண்ணுறாங்கங்க. அவர்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா குளிர் விட்டு போச்சு அவங்களுக்கு, நம்மளை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. கருத்தை அவங்க சொல்கிறாங்க, என்ன கருத்தை? உங்கள் கருத்தை, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். என் மீது ஆதிக்கம் செலுத்துகிற கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, என்னை அடிமைப்படுத்துகிற கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. கருத்து தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது என்னை அடிமைப்படுத்துகிற கருத்தில் நடிகர் எஸ்வி சேரு ஒரு பேட்டியில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்னமோ இந்த மக்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாள் போலவும், இங்கே இருக்கிறவனுக்கு எந்த அறிவும் இல்லாத போலவும், அவனா இங்கே இருக்கிறவன் எதுக்கு எடுத்தாலும் போராடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டா உடனே தனி நாடாயிருமா அப்படின்னு கேட்குறாரு. இதை விளங்காமல் இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் பைத்தியக்காரங்களா அப்படின்னு.
அதே கேள்வியை தான் நான் கேட்குறேன். இந்தியான்ற பேரில் இந்து இருக்குன்னா உடனே இது இந்து நாடாயிருமா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் இந்து இருந்தால் இது இந்து நாடா? எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க? உங்களுக்கான தைரியம் எங்கேருந்து வருது? தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு எதிரான போக்கு, மக்களுக்கு எதிரான திட்டங்கள், மக்களுக்கு எதிரான போராட்டங்கள், மக்களுக்கு எதிரான சட்டங்கள் வரும்பொழுது எல்லாமே இந்த தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு தமிழகத்துக்கு எதிராகவே இருக்காங்க. இவர்கள் ஆதரவு கொடுத்த ஒன்று சொல்லுங்கள், மக்களோட போராட்டத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது இவங்க போராடினாங்களா நம்மளோட, ஜல்லிக்கட்டுக்கு நமக்காக நின்னாங்களா, முல்லை பெரியாருக்காக நம்மளோட நிற்கிறாங்களா, நீட்டுக்கு எதிராக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க நம்மளோட நிற்கிறாங்களா, இவர்கள் தான் சார்ந்திருக்க சமூகத்திற்காகவும் தான் சார்ந்திருக்க கட்சிக்காகவும் நிற்கிறாங்களே தவிர ஓட்டு இங்கே எங்கள்கிட்ட வாங்குவாங்களாம், என் தமிழ் சமூகத்தில் தான் ஓட்டு வாங்குவாங்களாம், விசுவாசத்தை அங்கே காட்டுவாங்களாம், வாழ்கிறது இங்கேயாம், வருமானம் இங்கேயாம், நடிகர் எஸ் வி சேகர் சினிமாவிலையும் நாடகத்திலையும் பிழைக்கிறது என் காசுலையாம், அவர் குடும்பம் மேம்படுறது என் சமூகத்தின் காசுலையாம், ஆனால் பேசுகிறது அவங்களுக்காக பேசுவாராம். அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது எங்கேருந்து உயர்ந்தது? இந்த தமிழ் சமூகத்தில் இருந்தது என்ன? சாதி பார்த்தா அவருடைய நாடகம் பார்த்தாங்க, இல்லை அவருடைய உழைப்பு, அது அவருடைய உழைப்பு தான், அதெல்லாம் நான் கோச்சப்படுத்த விரும்பல, அவருடைய உழைப்பு தான். அவரை சாதி பார்த்து பார்த்தாங்களா? மதம் பார்த்து அவருடைய திரைப்படங்களை ரசித்தாங்களா? தமிழ் சமூகத்தை என் சகோதரனாக தான் பார்த்தோம். நீ இதன் மூலமாக வளம் பெற்று வாழ்ந்து மேலே வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எந்த கட்சியில் ஒழுங்காக இருந்திருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்து பின்னாடி வந்து தான் உட்காந்துருக்க இடத்துக்கு பின்னாடி வந்து ஐயா மோடியோடைய புகைப்படத்தோடு வச்சுக்கிட்டால் நீங்கள் ஒன்றே தேசபக்தராயிருவீங்களா? தேசம் உங்களுடையதாயிருமா? தேசம் எல்லோருக்குமானது இல்லையா? என்னுடையது, உங்களுடையது, அவருடையது, எல்லோரும் சேர்ந்தது என்ன? நீ என்னை ஆதிக்கம் செலுத்த நினைக்காதன்னு தான் சொல்கிறேன். எனக்கு சுதந்திரம் வேணும். இந்தியா என்பது ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நாடு, பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இங்கே வாழ உரிமை உண்டு, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் வாழ உரிமை உண்டு. அரசியலமைப்பு சட்டம் எல்லோரையும் சமமாக பாருங்கன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நீ வேற ஒன்றை என் மீது தொடர்ச்சியாக திணிக்க நினச்சிக்கிட்டே இருந்தால், சூர்யா என்னை பொறுத்த மட்டில் சூர்யா பேசியது என்பது அவர் ரொம்ப சாஃப்ட் டோனில் சொல்லிட்டாருன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன். இன்னும் ஹார்ஷாக கூட சொல்லியிருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது எப்படி நீங்கள் பொறுத்து போக முடியும்? அடுத்த தலைமுறை, அதாவது ஏறி வந்து மூணு தலைமுறை தான் ஆகுது, நான் இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் மேலே, வேரோட வெட்டுறான்றீங்க, பொறுக்கவே முடியாது. இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து சூர்யா விமர்சனம் பண்ணிட்டா, சூர்யாவை அறவேக்காடுன்னு சொல்லிட்டா நீங்கள் முழு வேக்காடு ஆகிட்டீங்கன்னு அர்த்தமா? நீங்கள் சூர்யாவை ஒரு த்ரெட்டன் பண்ணிட்டா நீங்கள் அதை வென்றுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? சூர்யா என்றது ஒற்றை மனிதன் இல்லை, அவன் ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளம். இங்கே ஒவ்வொருத்தரும் அப்படி தான், மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒவ்வொருமே தமிழ் சமூகத்தின் அடையாளம் தான், தனி மனிதன் கிடையாது. நீங்களே சொன்னீங்க, அசுரபலத்தோடு இன்றைக்கி பாஜக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய அடிப்படை தத்துவமான ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்ற தத்துவத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதிர்த்துக்கு எங்களால் எவ்வளவு ஜனநாயக ரீதியாக எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அவ்வளவு எதிர்ப்போம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், நாம் என்ன ஆயத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறான். நீ ஜனநாயக ரீதியாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்போம். சர்வாதிகாரமாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சர்வாதிகாரமாக தான் எதிர்த்தாகணும். அதுதான் வரலாற்று உண்மையும் கூட. அப்படி எதிர்த்ததுனால தான் இந்த சுதந்திர இந்தியான்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். நல்லா நீங்கள் விளங்கிக்கங்க. காந்திய அறவழி போராட்டம் என்பது வேறு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய போராட்டம் என்பது வேறு, பகத்சிங்கினுடைய போராட்ட வடிவம் வேறு, வாஞ்சிநாதனுடைய போராட்ட வடிவம் வேறு, ஒவ்வொருத்தருடைய போராட்ட வடிவம் வேறு. இலக்கு சுதந்திர இந்தியா. இப்போ போராட்டம் தான் போராடித்தாங்க, நாங்கள் ஆகணும். அயோக்கியர்கள் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி நம்ம போராடித்தானே ஆகணும். இப்போ நான் இந்தியன் தானே, இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனி என்ன திரும்ப ஒரே இந்தியானா என்ன பண்ண போகிறீங்க? சட்டத்தை எதுவும் மாற்ற போகிறீங்களா? ஒரே நாடு, ஒரே தேர்தல், அதான் எங்கள் அண்ணன் அழகாக திருமாவளவன் தான் பாராளுமன்றத்தில் இருக்க, ஒரே சுடுகாடுன்னு சொல்லுங்கள், ஒரே சாதின்னு சொல்லுங்கள், ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ இதை கேட்குறாங்கன்னா தமிழகத்தில் கேட்பாங்க. இந்த மண் அதை உணர்ந்த மண்ணாக இருக்குது. இதை கற்றுக் கொடுத்த தலைவர்கள் இங்கே இருக்காங்க. நான் அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சமூகம் எனக்கு வழங்கியிருக்கு. அதனால் நான் தமிழகத்தில் பிறந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீ என்னை பொறுக்கின்னு சொல்லலாம், பிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆன்டி இண்டியன்னு சொல்லலாம், நீ என்ன வேணாலும் சொல். நான் இந்த சமூகத்தில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன்.
இந்த சமூகத்தில் பிறந்து அந்த உணர்வு இருந்ததுனால தான் சூர்யா அதை பேச முடியுது. இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவனாக, இந்த மக்களுடைய காசில் தான் தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததால், இந்த மக்கள் தான் எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தாங்கன்றதுனால நடிகர் சூர்யா அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த மக்களிடமிருந்து சுரண்டி பெற்று மக்களை ஏமாற்றுவதற்காக எஸ் வி சேகர் எதிர்த்து பேசுகிறார். நீங்கள் ரெண்டு பேருமே நடிகர்கள் தான், ஆனால் உங்கள் ரெண்டு பேருடைய எண்ணம்மா பாருங்கள், ஒருத்தர் என்னவா மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு, நீ மக்களுக்கு எதிராக நிற்கிறீங்க. MCR, Wonder White Collection.